யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இந்த கேள்விக்கான விவாதம் என்பது அவ்வப்போது எழும், ஆனால் அது நின்றுவிடும். ஆனால் இப்போ சமீப நாட்களாக எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்பது ரசிகர்களிடையே ஒரு மோதல், கருத்து மோதலாக உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக மதுரை தான் எல்லா காலகட்டத்திலும் ஒரு போஸ்டர் யுத்தத்தை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த விவகாரத்திலும் கூட அப்படியான ஒரு போஸ்டர் யுத்தத்தை மதுரையிலிருந்து ரெண்டு தரப்பு ரசிகர்களுமே தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அது தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் இது மிகப்பெரிய ஒரு பேச்சாக மாறியிருக்கிறது. சமீபத்தில் ஜெயிலர் ஆடியோ வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசும்போது கழுகு காகம் கதை ஒன்றை சொல்கிறார். அந்த கதையின் அடிப்படையில் யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு விடையாகத்தான் அவர் அந்த கதையை சொன்னார் அப்படின்லாம் அதை இன்டர்பிரேட் பண்ணாங்க. தொடர்ந்து அது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜெயிலர் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் வரிகள் பெரும்பாலும் அந்த மாதிரி யார் சூப்பர் ஸ்டார் என்று பதில் சொல்லும் விதமாகவே இருந்தது. இவர் ஒருவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற வகையில் தான் அந்த பாடல் வரிகள்லாம் இடம்பெற்றிருந்தது. எனவே அதன் அடிப்படையில் இந்த விவாதங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான சூழலா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அடுத்தடுத்த தலைமுறைகள் அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டார் என்கிற விவகாரம் தொடர்பான விவாதங்கள் எழுகிற போது ஈவன் அதே ஆடியோ லான்ச்ல ரஜினிகாந்த் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, தொடக்கத்தில் எனக்கு இந்த பட்டத்தை கொடுக்கும் போதே நான் வேண்டாம்னு சொன்னேன். இது எப்போதுமே ஒரு தலைவலியான தொந்தரவு மிக்க ஒரு பட்டமாகத்தான் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் இருக்கிறது அப்படின்லாம் கூட பேசினாரு. எனவே இது நடிகர்கள் மத்தியில் தாண்டி ரசிகர்கள் மத்தியில் மட்டும்தான் இது ஒரு விவாத பொருளாக அல்லது மோதல் பொருளாக மாறி இருக்கிறதா, இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு என்பது அந்த உச்ச நடிகர்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் கூட இது எழுப்பி இருக்கிறது. சோ இதெல்லாம் நம்ம நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பட்டியலிட்ட செய்திகளாக பார்த்தோம்.